ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம் ஹோம் தமிழ். இன்றைக்கி நம்ம சொல்ல சூப்பரான அழகான ட்ரெடிஷ்னல் செட்டிநாடு ஃபார்ம் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபார்ம் ஹவுஸ் அண்ட் இந்த ஃபார்ம் ஹவுஸ் அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன், அது கூடவே இந்த சைட்டுக்குள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த சூழல் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சைட்டோட என்ட்ரன்ஸ்க்கு நல்லா பெருசாக ட்ரெடிஷ்னலாக ஒரு ஆர்ச் வச்சுருக்காங்க. மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கிற இவங்களோட சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட மாடல் செட்டிநாடு ஃபார்ம் ஹவுஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இதுக்குள்ளே போகலாம். இந்த செட்டிநாடு ஃபார்ம் ஹவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 21 சென்டரில் வடக்கு பார்த்து 2250 ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பராக கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் கார்டன் ஏரியா செட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. இந்த ஃபார்ம் ஹவுஸோட சீலிங் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கோடு வச்சு தான் போட்டிருக்காங்க. அண்ட் வீட்டோட ஃப்ரண்ட்டில் வர பில்லர்ஸ் எல்லாமே ஒரிஜினல் டீ கூட்டில் போட்டிருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி அந்த காலத்து திண்ணை மாடலில் பெருசாக கொடுத்துருக்காங்க உட்கார்றதுக்காக. அண்ட் அதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு பழைய ஆன்டிக் டிசைனில் டீ கூட்டில் செஞ்ச ஊஞ்சல் ரெண்டு பேர் உட்கார மாதிரி பார்க்குறக்கே செம அழகாக வச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டோட மெயின் டோரோட ஆர்ச் பார்த்தீங்க அப்படின்னா கோயில்களில் பார்க்குற அதே ட்ரெடிஷ்னல் மெத்தடை யூஸ் பண்ணி யானையாரி டிசைனோட சூப்பராக பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணதும் நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட பெரிய ஸ்பேசியஸான ஹால். ஹாலுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா மழை பெஞ்சால் தண்ணி கட்டுற மாதிரி சூப்பராக விட்டுருக்காங்க. வீட்டோட ஃப்ளோரிங் பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தங்குடி டைல்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டில் உள்ள 8 விண்டோஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் ஜன்னல் மாடலில் தான் போட்டிருக்காங்க. வீட்டோட சீலிங்க்கு மேட்ச் ஆகிற அதே கலர் காம்பினேஷன்லேயே வீட்டுக்கான ஃப்ளோரிங் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு உள்ளே வர்ற அந்த எல்லா பில்லர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டோட ட்ரெடிஷ்னலை இன்னும் வந்து அழகாக எடுத்து காமிக்குது. இந்த டோர் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கான கிச்சன். ஸோ கிச்சனுக்குள்ளே வேலை நடந்துட்டுருக்கனால என்னால் ஓப்பன் பண்ணி காமிக்க முடியல. இந்த கிச்சனுக்கான டோரும் என்ட்ரன்ஸ்க்கான ஆர்ச்சும் பார்த்தீங்க அப்படின்னா பழைய காலத்து கோயிலில் இருக்கிற ட்ரெடிஷ்னல் மெத்தட் யூஸ் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா டீ கூட்டில் தான் போட்டிருக்காங்க. அதே டோரில் பார்த்தீங்கன்னா வெல்கமிங்காக ரெண்டு குதிரை ஸ்டாட்டு வச்சுருக்காங்க. வீட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா சோஃபா செட், டைனிங் செட், அதுக்கப்புறமா சில்ட்ரன்ஸ் பிளேயிங் ஏரியா, லக்ஷ்மி ஸ்டாட்யூ இதெல்லாமே வந்துட்டு வச்சுருக்காங்க. இந்த வீட்டில் ஒவ்வொரு பொருளுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா செட்டினர் ஸ்டைலில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட மாடல் ஹவுஸில் ஒரு வீட்டை தான் நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ இதே மாதிரி இவங்கக்கிட்ட நிறைய பிளான் இருக்குது. வீடை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு. அடுத்து நம்ம இந்த சைட்டுக்குள்ளே போயிட்டு சைட்டுக்குள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. அந்த விநாயகர் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் முதற்கொண்டு எல்லாமே பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. அண்ட் அடுத்த ப்ராஜெக்ட் வந்துட்டு பக்கத்தில் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு, அது நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துலேருந்து அங்கே ஒரு மலை தெரிஞ்சு பாருங்கள், அந்த மலையோட அடிவாரம் வரைக்கும் ஃபுல்லாமே நம்ம சைட்டு தான். ஸோ அது வரைக்கும் நம்ம சைட்டு வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 30 ஏக்கரில் இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ரோடு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாமே வந்துட்டு பேவர் பிளாக்கில் தான் போட்டிருக்காங்க. ரோட்டோட லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் லாம்பும் வச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே உள்ள ஒவ்வொரு சைட்டுக்குமே பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது கூடவே மேங்கோ ட்ரீவும் வந்துட்டு பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த செட்டிநாடு ஃபார்ம் ஹவுஸ்க்கு உள்ளே பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிட்டி ஹால், ஜிம், ஸ்பா, ஸ்விம்மிங் பூல் இது எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்துடும். இதுக்கான ஒர்க்கும் வந்துட்டு போயிட்டுருக்குது. இந்த ஒர்க்லாம் வந்துட்டு எவ்வளோ தூரம் ஃபினிஷாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ போய் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த செட்டிநாடு ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ளே நீங்கள் சைட்டாக கூட வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு சைட்டாக வாங்கி இந்த மாதிரி எனக்கு ஃபார்ம் ஹவுஸ் வந்து கட்டணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாடலே வந்துட்டு ஃபார்ம் ஹவுஸ் வந்துட்டு கட்டி கொடுப்பாங்க. இந்த செட்டிநாடு ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ளே நீங்கள் ஒரு லேண்ட் வாங்கி ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கட்டி அதை வந்துட்டு நீங்கள் ஒரு ரெண்டல் பர்பஸ்க்காக கூட நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மூலமாக நீங்கள் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் கூட நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். பேசிக்கிட்டே லொக்கேஷனை வந்துட்டு சொல்ல மறந்துட்டேன். லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மாவட்டம் துடியலூர் பக்கத்தில் பன்னிமடை அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் இந்த செட்டிநாடு ஃபார்ம் ஹவுஸ் வந்துட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம என்ட்ரி ஆகிறது பார்த்திங்க அப்படின்னா ஸ்விம்மிங் பூல் அண்ட் கம்யூனிகேஷன் ஹால். இது பார்த்திங்க அப்படின்னா இதோட அவுட்டர்லுக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வேலை வந்துட்டு இப்போவும் பெண்டிங்கில் இருக்குது. இது ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமா பார்க்குறக்கே செம அழகாக இருக்கும். இந்த பூலோட டெப் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 அடி வரும். கோயம்புத்தூர் லொக்கேஷன் ஆல்ரெடி வந்துட்டு சில்லாக தான் இருக்கும். அண்ட் இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு மலையோட அடிவாரத்துலேயே இருக்கிறதுனால இந்த செட்டிநாடு ஃபார்ம் ஹவுஸ் அமைஞ்சிருக்கிற லொக்கேஷனோட என்விரான்மெண்ட் வந்து வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் இந்த சைட் முடியல, இன்னும் வந்துட்டு நம்ம உள்ளே ரொம்ப தூரம் போகணும். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா இவங்களோட கம்யூனிகேஷன் சென்டர்.
இந்த இடத்தோட அவுட்டர் லுக்கை பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு வர அதே கான்செப்டில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட ஒவ்வொரு ஒர்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னல் மெத்தடை யூஸ் பண்ணி சூப்பராக கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கூட நம்ம சைட்டு தான். ஸோ இந்த இடத்துல கூட உங்களுக்கு பிடிச்ச சைட்டை நீங்கள் வாங்கி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட ட்ரீம் ஃபார்ம் ஹவுஸை நீங்கள் கட்டிக்கலாம். மலையோட அடிவாரத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால யானைலாம் வரும் அப்படின்னு பயந்துக்க வேணாம். அப்படியே யானை வந்தாலுமே நமக்கு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு வச்சுருக்காங்க. அதுபோக செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்துட்டு நமக்கு எல்லா கார்னர்லையுமே வந்துட்டு நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. சிசிடிவி கேமராஸ்லேருந்து எல்லாமே வந்துட்டு நமக்கு இருக்குது. ஸோ அதனால் நமக்கு எந்த விதமான பயமும் இல்லை. ஸோ மலைக்கு பக்கத்தில் இவ்வளோ அழகான ஒரு சைட் போட்டு அந்த சைட்டுக்கு செட்டிநாடு ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்னு ஒரு நேமை ஃபிக்ஸ் பண்ணி அந்த சைட்டுக்குள்ளே இவ்வளோ ஃபெசிலிட்டிஸை கொடுத்து சூப்பராக வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் இல்லைனா வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி இந்த சைட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும் அந்த நம்பருக்கே கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் வந்து இந்த சைட்டை நீங்கள் பார்த்துக்கலாம். இவங்களோட இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரளா ஸ்டைலில் ஃபார்ம் ஹவுஸ் கட்டி அதை சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மலைக்கு பக்கத்தில் தான். ஸோ அதோட வீடியோ கூட நான் வந்துட்டு சீக்கிரமாக உங்களுக்கு வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலில் வர ரெகுலர் அப்டேட்டுக்கு மறக்காமல் ட்ரீம் ஹோம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த சைட்டுக்குள்ள உள்ள பிளாட்ஸ் அப்புறமா அந்த பிளாட்ஸோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே வந்துட்டு நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு ஷோவில் அடுத்த ஒரு அழகான தகவலோட உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.